நல்லபடியா நடத்துறியா? அது சரியா? ஒரே இடத்துல ஏன் ரெண்டு பொண்ணையும் குடுக்குறத நினைக்கும் போதுதான் அதுல என்ன தப்பு? ஒரு நல்ல குடும்பத்துல உள்ள அக்கா தங்கச்சிய ஒரு நல்ல குடும்பத்துல உள்ள அண்ணன் தம்பிக்கு குடுக்குறதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அப்ப அது நல்ல குடும்பம்ங்கற என் புரோக்கர் தொழில ஆயிரம் போய் சொல்லலாம், ஆனா இதுவரைக்கும் என் நாக்கு ஒரு போய் சொன்னது கிடையாது. அப்படியா? குடும்பம்னா அதான் என் குடும்பம். புனிந்த தலை நிமிராத அடக்கமான அம்மா, ஆட்டி படைக்கிற அப்பா. அப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அம்மாவுக்கு வேத வாக்கு. அப்பா தோலதான் சுண்ட போட்டுப்பாரு தவிர இடுப்புல கட்டி நான் பார்த்தது கிடையாது. இந்த மீனாட்சி அம்மால எதுக்கு பேசுறது? தங்கச்சிய கண்ண காட்டிட்டு அக்கால கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் படுமா? இல்லம்மா, சாமி சத்தியமா, நான் பொண்ணு பார்த்தது இவ இல்ல, இவ தங்கச்சியதான். நீ தாலி கட்டும் போது சந்தேகம் வரல, நீ முதல் ராத்திரி சந்தோஷமா கொண்டாடும் போது சந்தேகம் வரல. மறு வீடு போறதுக்குள்ள மச்சினி உறவு தேவைப்படுதா? மானங்கட்டவனே, நீ கட்டின தாலியை எடுத்து கொடுத்த வண்ணா அதுக்கு ஒரு குந்தகம் வந்ததுன்னா நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். ஐயா. அம்மா பரவாயில்லையே, வேலைக்காரன கூட அம்மா ஐயான்னு கூப்பிடுறாங்களே. வெளியூர் ஐயானி, அது அவங்க புருஷையா? அவர் பேர் ஐயாசாமி, ஆனா மரியாதை இல்லாம அம்மா எப்போ அவங்கள ஐயான்னு கூப்பிடுவாங்க. அடிச்சது கனவு, அந்த அம்மா என்ன அடிச்சது நனவு. அம்மா தங்கபாண்டி, யசோதா நீயா? ஏயா கண்ட பொம்பளைங்க கிட்ட அடி வாங்குற? நான் வேணா இதமா புடிச்சு விடவா? மூணாவது பையன் சின்ன பையன? பையன் சின்ன பையன் இல்ல, பேர் தான் சின்ன பாண்டி. ஆனா ஆளு ஆண்டவா, உனக்கு ஆயிரம் வேலை. அவன் விடல தங்க ஒருத்தன் உன்னை கும்பிடுறான், ஆனா நான் வெடியே வச்சு கும்பிடுறேன். அந்த வெடி சத்தத்துக்காது என்ன கொஞ்சம் திரும்பி பாருப்பா. ஆமா, இது எந்த கம்பெனியோட அப்ளிகேஷன்? இது முஸ்லீம் கம்பெனிக்கான அப்ளிகேஷன். நியாயமா பார்த்தா மசூதியில வச்சு பாத்தியா போய் தான் அனுப்பணும். எனக்கு மசூதி கோயில் எல்லாம் ஒண்ணுதான். எப்படியோ வேலை கிடைச்சா சரி, உங்க கம்பெனில வேலை கிடைச்சா என் பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி தரணும். உங்க பையன் எஸ்எல்சி ல 7 வருஷம் ஃபெயில்ல, ஆனா பையன் புத்திசாலி. நீங்க கும்பிடுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா சாமி கிட்ட சொல்றேன்.
லேட்டா வடிக்குது உங்க பையன் மாதிரி நசிங்காம முழுசா இருக்கட்டுமே அமைதி அமைதி என்ன சாப்பாடு இது எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா பிச்சைக்காரன் கூட தூக்கி எறிஞ்சிடுவான் என்ன எழவு இது சாம்பாரா சாக்கடை தண்ணியா உடல குழப்புது புரிஞ்சது இல்ல உங்களை யார் சமைக்க சொன்னது எங்க நம்ம சமையல்காரி இது நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன் நான் என்ன வாய மூடிட்டு சும்மா இருப்பேன் சமையக்காரி சும்மா இருப்பாள சர்தாம் போடி என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டான் இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன் என்ன ஏன் முணுமுணுக்கற சமயல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போயிட்டாளே என்ன இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம் அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும் வந்தா சமையல்காரியோட வாங்க இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க போங்க புனிஞ்சு வேலை செய்யற சமையக்காரிக்கு நான் எங்க போவேன் புனிஞ்சுகிட்டே போயிட்டாடுறேன் என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன் இல்லனா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நினைத்ததை முடிப்பவள் நான் 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 எங்க ஜாலியா சுத்திட்டு வரீங்க ஜாலியா சுத்திட்டு வரல ஜோலியா சுத்திட்டு வரேன் வா இப்படி தெருத்தருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்துருக்கிறேன் சும்மா கிண்ணன் இருக்கால இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச கள்ளிக்கோட்டை ஜமீன்ல ஜமீனா அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே நான் யாரு எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் மூணு வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு வருஷத்துக்கு ரெண்டு புடவை மாசம் 100 ரூபாய் சம்பளம் உங்க வீடு எங்க பின்னால பெருசா வீடு இருக்குதா சரி சரி வந்து முளகார வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது தப்பு ஒண்ணு இல்ல ஒரு நல்ல வேலைக்காரிய வீட்ல வைக்க முடியல நம்ம வீட்ல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாளுவா பசங்களுக்கும் கழுத வயசு ஆயி போச்சு காலகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பாத்துக்கும் சரி என் கண்டிஷனையும் சொல்லிடுறேன் அந்தஸ்து ஜாதி குலம் கோத்திரம் இது முக்கியம் ஆமா இந்த ரெண்டு மூதேவிகளும் எந்த படிப்பும் படிக்கல நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பாப்போம் பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும் அந்த கலர் வைக்கணும் எங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே பிரகமே இவனுக்கு என்ன சொன்னா புரோக்கர் ஐயா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க கவலையே படாதீங்க பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும் எது என் புண்டாட்சி மாதிரியா வாங்க திரும்பி வீட்டுக்கு போ பொண்ணு ரெண்டு தக்காளி பழங்க பச்சையா பழுத்துதா 30 கொஞ்சம் பச்சை ரெண்டாவது படுபச்சையா இலை இது நல்ல பழங்க யோ தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசிங்காம இருந்தா அதுவே போதும் ஏயா பெருசு என்னமோ தக்காளி காலி என்ன சுரக்கா வந்து வச்சுட்டு போகுது இது அவங்க அம்மாங்க அம்மா வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பா அதுவும் கரெக்ட் தான் பச்சைய கூப்பிடுங்க பாமா பாமா என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது நான் எங்க இருக்கேன் பழுத்த தக்காளி கூப்பிடுங்க மாடி ருக்மணி நீ வாமா திடீர்னு இருட்டான மாதிரி இருந்ததுல்ல தம் தனனம் 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 இப்போ
வாப்பா. இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி கட்டிய பொறுமையே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாதே. அண்ணே நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல இளைய பொண்ணு தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. கூத்தவா இளையவ. கூத்தவா இளையவ. அண்ணா சாஞ்சிட்டார். இளையவன் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஏய் ஜாலி. என்னம்மா மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கடி. மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை புடிக்கல அது புடிக்கலன்ற கப்சா வரலாம். வேணா எது புடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? இரு வர. மாமா உன்ன பாத்து எப்படி மேலாச்சு மாமா? ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிற? என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாயில எனக்கு கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். தெரியலையே ஏடிஎம் அடிச்சு கட்டினா தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். சூப்பர் இல்ல இது தேன் தானே? இல்ல என்ன முடிக்கிறேன். சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பு எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துட்டேனே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். Oh,
போட்டது புரியுமா? பாவன் போட்டது மைனா போட்டது புரியுமா? பாவன் போட்டது மைனா போட்டது புரியுமா? ஜிங்கு ஜாங்கு போட்டது ஆவணி ஆவணிதா, ஜிங்கு ஜாங்கு போட்டுக்க தாவணி தாவணிதா. ஒரே குட்டில ஒரு மட்டங்கிறது நல்லா எறும்பாடுங்களாட்டும் நீங்க பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது? அது அன்றாயிரம்ல வச்சிருக்கேன். எந்த அன்றாயிரம்? ஆமா, அவருக்கு என்ன அஞ்சாறு அன்றவரா இருக்கு, அவருக்கு இருக்கிறதே ஒன்னே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க, அதுக்கு தேவையே இல்ல. அப்படியே வாங்க. இவர் கால கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். அது சரிடா, வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான். நான் கேரளா போனும்னு சொன்னா எப்படி? ஏன்பா, கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான், நீ என்னன்னா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கற. லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டு மாட்டான்? படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும்? இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை, அனுப்பிச்சு வைங்க. சரிமா, வேலை கிடைக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா? மாசம் மாசம் மணியா நடந்து மாட்டீங்களா? அப்படியே நான் பட்டினியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? நல்லா கேட்டுக்க, மத்த ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கல, ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க. உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்ச, ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல, அதுக்கு வட்டியாவது வரட்டும். கேரளம் கேரளம் கேலி கொட்டு உயரும் கேரளம் கேலி கதம்பம் பூக்கும் கேரளம் கேரவேலி தரணமின் கேரளம் 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 கேலி கொட்டுயரும் கேரளம் கேலி கதம்பம் பூக்கும் கேரளம் கேரவேலி தரணமின் கேரளம். சாரே, பேக் வேண்டே? அட ஆமா. இந்தா மறந்து போயோ. இந்தா
ஒரு டீ தாரே. மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். சாதாவோ மசாலாவோ? சாதா. டபராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். சாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ, குடுக்க போறது அரை கிளாஸ் டீ, இதுக்கு ஆயிரம் கேளியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. தர உள்ளூரோ வெளியூரோ? எப்ப அவன் டீயே வேணா நாள விடு. காலங்கத்துல பைத்தியம் மாட்டி. தர எந்த பிரச்சனை இல்ல, பொண்ண பைத்தியம் சொன்னேன். வர சந்தோஷமா? சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க? ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம் அல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து, எப்ப குளிச்சு, எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி நாலாச்சே. நான் கிழவன் மகன் மரண்டேன். கிழவருக்கு மகனுக்காரன்? நான் பார்த்தது இல்லையே. பத்து வயசில் அவன் ஒளிச்சோடி போய் பின்ன பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு திரிச்சு வருது. பத்து வயசுல ஓடி போய் பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? பத்து வயசுல வளரே குள்ளனாயிரு. ஆனா இப்ப நல்லா வளர்ந்துருப்பான்ல. அவன் கண்ணு வலிய கள்ளன்ட லட்சணமா. இந்த ஐயோ டீக்கடை பயந்து போய் எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? எடுத்து போறேன் உனக்கு புண்ணியமா போயிடும்.
லுங்கியோ? அதே பள்ளிய லுங்கியா? நான் வரேன். ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி, யாரும் இல்லாதப்ப தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன், அதையும் எடுத்துட்டு போயிட்டியா? மான சுத்தம். காப்பாத்துறது வண்டி மாட்டான் தாராள மனசு. என்ன லம்பாடியா?
இன்னொரு கண்ணு இடமா இருக்கு, பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது,
அதுல ஒரு 200 ரூபாய் கைய வச்சிட்டேன், திருப்பி கொடுத்துறேன். அப்படி முடியலன்னா உங்கள மாதிரி நாலு பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துறேன். உன்ன கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு. இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுட்டு நீ கிளம்பு. கேரளாவுக்கு வந்து இதே சிரிப்பு. கொஞ்சம் நினைவு
அதா வண்டி சார் கிட்ட பர்னது. ஆஹா. இந்த நாலாம் பார்சல் பண்ணா வேலை இல்ல. புரியதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனை பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலிக்குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். தவண்டியடியா. சபார் பார்சல் அனுப்பணும்ன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளு கீழ வச்சு அடிச்சா குடல உருவி மாலை போட்டுருவேன். ஓ சபார் நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி ரெண்டு அண்ணன் என் கூட இருக்கான். சேர்ந்து மோதனும் அப்பா புதஞ்சிருவாரு. ஓ வண்டி அடிய ஓடிலையோ. அடேப்பா என்ன யாழ் படபடன்னு கலைஞ்சிட்டு போய் புரிஞ்சுதா? குறைச்சு குறைச்சு மனசிலாயி எனக்கு தரையின தோணுச்சு. எங்க அயாள் பரையா விட்டாலே. யோ இத மேஜ மேல தான் வைக்கிறதா? உள்ள இருந்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி தமிழ்நாடு. பாஞ்சாலி போடுற மாதிரி உரு உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா குண்டு குண்டு இருக்குமா? நல்லா நல்லக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? நீங்களும் ஒரு தமிழ, நானும் ஒரு தமிழ. நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதான் சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா குடுக்கலாம். மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணா நீங்க அப்படி சொல்லப்படாது, நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பணம் கொடும். இந்த கையெழுத்த போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு உனக்கு ஒரு சரித்திரம். சரித்திரம் என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க? நீ கையெழுத்த போடும். பாத்தேன். என் பேனா வைக்கணும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட புரியுதா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடுக்கும் கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வர்றது. உன் கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்படியா இந்த அப்படி ரெசிப்ட. பிறகு நீ வேஸ்ட். அந்தஸ்தில் எங்களுக்கும் எனக்கும் குறைச்ச அங்கோட்டு இங்கோட்டு இருந்தாலும் பின்னே எந்த மூளை மேனன் சாதியில் கொடுக்கணும். என்ன
பையன் எவ்வளையான பணி செய்யுது? பையன் துபாயிலான ஜோலி செய்யும். வருஷம் ஒரு பிராவசம் அல்ல, ரெண்டு பிராவசம் இப்படி வந்துட்டு போ. அது மதி குறச்சமிக்கணும். ஞா இப்போ வரும். எந்தா அவனோட தைரியம் சொல்லணும். நம்மும் கர்ப்பிச்சா நம்ம குடும்பத்துக்கு அவமானம். அவங்க கடன் வேண்டாம்னு சொல்லணும். வேணாம்னு பரஞ்சோ ஆத்தியமய தாழ வரான்னு பரே. மத்த காரியம் பின்ன சம்சாரிக்க. அவ்வளவு வரல. அவ கல்யாணம் இஷ்டமில்ல. ஓ இஷ்டப்படுதில்ல. ஞான அவள இதுவரை நின்ன பெண்ண காணாம். எத்தனையோ பேர் வந்துட்டு உண்டு. அப்பொழுதெல்லாம் நீ அடம் பிடிச்சிட்டலாம். இல்ல எந்தாய் எந்தெங்கிலும் வந்திருக்கிறவங்க வள்ளி ஆழ்காரான் ஒரு மரியாதைக்கான வேண்டி தாழ வந்து கண்ணு மூடிட்டாவது நிக்காம். வேண்டே நீ பெந்தும் வேண்டே. ஞான் எந்த செய்யணும் எனக்கு தெரியும். தேடி வந்த பட்டியடா நீ. எனக்கு லவ் செய்யான் எந்த மூளான்னு கிட்டியது. இடோ பவளம் என்ற உயிரான அவளை என்னிடத்திலிருந்து பிரிக்க நினைச்சால் இந்த கொள்கைகளையும் சொல்லு. என்ன அப்பாட்டே கண்டு எங்க பின்னால துரத்திட்டு வரா? என்ன பண்ற பாவளம்? ஏன் பாப்பா கேக்குற? அந்த பட்டையை கொல்றேன்னு சொன்னா நிச்சயமா கொல்லுவான். நம்ம ரெண்டு பேரும் சாகறதா முடிவு பண்ணிட்டியா? நீங்கட பாஷ எனக்கு கேட்டு தானே பழக்கம். பேசி பழக்கம் இல்லையே. முதல்ல நீ வீடுக்கு போ. மத்ததெல்லாம் நான் பின்ன வந்து பேசும். முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் தண்ணி பின்ன நமக்கு கிட்டில்ல. இனி எனக்கு ரெண்டு விதி என்ன? ஒண்ணு நீங்க, இனி ஒண்ணு தெய்வம். தெய்வம் என்ன ஏத்துக்க தயாரா இருக்கு. அதுக்கு முன்னாலே நீங்களோட இன்னும் சம்சாரிக்கணும். ஏன் நீங்க செய்யிக்கணும்? என்ன காப்பாத்துவீங்களா? ஞாபகம் ஒரு கேரள பெண்ணா. எங்களுக்கு நம்பிக்கை தானே முக்கியம். நான் நீங்களை நம்புறேன். என்ன ஏத்துப்பீங்களா? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வேன்? நான் சாத்தியம் இல்லை என்று பறஞ்சால் நீ என்ன செய்யும்? கடவுள் என் மனசுக்குள்ள இருக்காரு. உயிரை நான் கடவுள் கிட்ட கொடுத்துருவேன். அடுத்தொரு ஜென்மம் இருக்கே, அப்போது நான் வாங்கி சேர மாட்டோமா? நான் தான் சிந்தாமரை. என்ன இந்த ராத்திரி நேரத்துல? இந்த ராத்திரியில உங்களுக்காக பவன தனியா கோயில காத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் நினைச்சேன். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியுமா? இனிமே இங்கே இருக்க முடியாது, எங்க வீட்டுக்கும் போக முடியாது. இந்த குதிரை வண்டியாதான் குடும்பம் இடத்து நினைக்கிறேன். நடத்திடலாம். குழந்தை குட்டி பிறந்தாலும் எங்க தொட்டில் கட்டுறதுன்னு தெரியல. நீ ஒரு இடம் பார்த்து சொல்லு. தெரியல என்னன்னு பாருங்க. என்ன போன வண்டிக்காரர் காணா?
அடிக்கிறா. பஞ்சாயத்து கூட அரை மணி நேரம் ஆகி தலைவர் இன்னும் வாயை திறக்கலையே. அவர் எங்க வாயை திறப்பாரு? தப்பு அவர் பேர் இல்ல இருக்கு. பின்ன தலைவருடைய மோடி செய்தது தப்பானல்ல தலைவரே? இப்ப தண்டிக்காம போறது ஆ தமிழ் சக்கனையா அல்ல நீங்களோட மூளையா? எல்லாருக்கும் நியாயம் பரையிற மேனே வாயடிச்சிருக்கானு. இனி எந்தெல்லாம் நடக்காம போகணும்? முதலாளி மன்னிக்கணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இடம் கொடுத்து ஆதரிச்சது தப்புன்னா முதலாளி என்ன தண்டிங்க? ஆதி அணிக்கிற அந்த பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட விட்டா இயால கண்டம் துண்டமா வெட்டி கலை. நாலு எலுமிச்சம் பழத்தை வெட்டி உங்க மேல எனக்கு ஊருக்கா போட்டு கொடு. ஏய் போறடே. எஜமா என்ன நடக்க கூடாதுன்னு நடந்து போய் மேலும் சாரா பையனை அப்படி பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சுட்டு வந்தது சரியா படல. ஆ பையன் நம்ம தொகுதி எம்பிக்கு வேண்டிப்பட்டாளா? எடோ வாய மூடுறா, அவன் என்ற கழுத்துக்கு கத்தி வச்சு இவன் பேசுறான் பேச்சு. என்னடா பரஞ்சு எம்பிக்கு வேண்டிய ஆளும் எம்பி என்ற லோரி ஆபீஸ்க்கு நான் நெருப்பு வச்சு கொடுத்தேன். முதலாளி அங்கன பரையிறது, நான் சொல்றத கேளுங்க. நீங்க பெரியவங்க, சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க தான் மன்னிக்கணும். ஆ பையனை நான் டிரான்ஸ்பர் செய்து ஈ ஊரை விட்டு அனுப்பும் மதிய. ஏடோ மாப்பிள என்ன நோக்குத? வலிய குளிரானோ? வா இத்தீ மேல வந்து படு, குளிர் பறந்து போகும். தம்பி எல்லா பையனும் தண்ணி எடுத்துட்டு தூங்குறானுங்க, தப்பிச்சு போடுங்க. இத நேத்து சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாது பாத்துருப்பேன். இனிமே அந்த பொண்ணை விட்டு நான் ஓட்டினா நான் ஒரு பேடிக்கு சமம். தமிழன் என்னைக்கும் பேடியா இருக்க மாட்டான், அப்படி பேடியா இருந்தா அவன் தமிழனே இல்ல. ஏதாவது கருவாட்டு சுட்டு கொண்டா கூடாது. மறந்துடுங்க, இந்த இருக்கு இத மோப முடிச்சாதான் சோரே உள்ள இருங்க. கடைசி சாப்பாடு எங்கையால சாப்பிடணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? யோ என் மேல எவனா கைய வச்சா ஒண்ணு வெட்டுவேன். இல்ல ஆனா வெட்டுவையா? அம்மாவா ஒரு வாக்கு பறையும், இவனை நான் பீஸ் பீஸ் ஆக்கும். இனி இது போல ஒரு காரியம் என் நாட்டில் நடக்க பாடில்ல. தமிழன் ஆனாலும் சரி மலையாளி ஆனாலும் சரி, மனசு ஒண்ணு சேர்ந்த பின்னே அதை பிரிக்கின்றது வளர பாவம்.
தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன விஷயம்? காலையில மேன முதலாளி பார்த்தேன். கல்யாணம் இன்னமும் அவசரமா வந்துருச்சு. சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா? பழறுபுறையில ரேவதி நட்சத்திரத்துல நாள் பார்த்துட்டு இருக்காராம். நாளா இருக்கட்டியா? சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா முதல்ல மனசாந்தி இருக்கணும். இவ்வளவு பயப்படுற நீ? அடுத்த ஆத்துல அந்த பொண்ணை குதிரை வண்டியில எப்படி ஏத்திட்டு போனேன்? என்ன பண்றது? என்ன நம்பி அந்த பொண்ணு நடு ராத்திரில வந்துருச்சு. திருப்பி அனுப்ப முடியுமா? ஆனா என் குடும்பத்தை நினைச்சாதான் என் பயமா இருக்குது. என்ன நடு ராத்திரி துண்டு துண்டா வெட்ட போறாங்களே. இந்தாப்பா இது உன் டிரான்ஸ்பர் ஆட. உன் சொந்த ஊருக்கே மாத்தியாச்சு. என்னாச்சு தம்பி? சந்தோஷத்துல நெஞ்சே நின்னு போச்சு. ஏய் வரட்டேன். உன்னை யாரு இப்ப இருக்கு சொன்னது? போயா? ஏய் இப்ப என்ன பண்ண போற? பவளத்தை விட்டுட்டு ஊர்ல போய் இருக்க முடியாது. நேரம் கூடவே வந்து உதப்பாரு. நான் என்னதான் பண்றது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? எப்ப நினைச்ச சொல்லு. உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு உங்க அம்மா கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. பவளத்தை உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா கூட்டு போங்க. தாலி கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரியா கூட்டு போறதா? நீ சொல்ற தலையை சுத்திட்டியா? உனக்கு தலை மட்டும் தானே சுத்துது, உடம்பே நடுக்குது. ஆமா. அப்புறம் உங்க வீட்டுக்கு வேலைக்காரியா வர சம்மதிப்பாளா? உன்ன வேலைக்காரியா கூட்டு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு உன்னை நானே வந்து கூட்டு போறேன். என்ன உங்க வீட்டுக்கு நீங்களும் மாத்திரம் போவன்னு பறையன் என்ன விட கூட்டிட்டு வந்தீங்களா? உங்களை விட்டு நான் தனியா இருக்கல. இங்க பாருமா, நான் உன்னை இங்க விட்டுட்டு போனா உங்க அப்பா சத்தம் போடுவாரு, கூட்டிட்டு போனா எங்க அம்மா சத்தம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? பத்தாத்துக்கு இந்த டிரான்ஸ்பர் வேற. நீங்க போய் திரும்பி வருவீங்கன்னு என்ன நிச்சயம்? பவளா, நான் என்ன? வேண்டாங்க, உங்களுக்கு நான் வேலைக்காரி இல்லையே. தாலி கட்டிய பொண்டாட்டி நான் காரணம்ல உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிறவதான் பொண்டாட்டி. உன்ன வேலைக்காரிய கூட்டு போறதுக்கு என் மனசு கேட்காது. வரதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கேட்க போறேன் வேலைக்காரியா நினைக்கணும். சரி ஆகாது, தைரியமா இருக்க. எந்த குஞ்சு மோளே, எந்த நீ கரையினது? அச்சன் உண்டல்லோ மோளே. நீ இஷ்டப்பட்டவன் யானு கல்யாணம் கழிச்சது. இவட ராணி மாதிரி வாழ்ந்து அவட மகாராணி ஆயிட்டு வாழும், மகராசி ஆயிட்டு இருக்கும். எந்த ஆசீர்வாதம் சரியோ? எந்த செல்ல மோளல்ல. நாராயணா இவடவா முதலாளி. எந்த மோளோட முகம் மாறி அயாளது கரையினது கண்டு என் மனசெல்லாம் மாறி. ஞானும் மாப்பிள்ளையோடு தமிழ்நாட்டுக்கு வரும். நாராயணா, ஐயோ ஐயோ, தம்பி 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 தம்பி, கையாடு. அப்படிங்கிற நாராயணா இவடவா. எந்த மூளை ஞான் வளர செல்லமாயிட்டு வளர்த்து ஆ வீட்டுல அவளை நன்னாயிட்டு கவனிக்குமா? என்ன மலாடு இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க? பவளத்தை அவங்க வீட்டுல ஓஹோன்னு வச்சுக்குவாங்க. தஷ்மிக்கு இல்ல மோளே. மோளே மாப்பிள்ள விளிக்கணும். வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். சின்ன பண்டிகை பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சின்ன பண்டி அம்மா என்னமா இதெல்லாம்? நான் தப்பு பண்ணவங்கள மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்கடா. அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தலம்மா. அதான் கொல்லத்துல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அவ எப்பவும் நம்ம வீட்டிலேயே இருப்பாமா? எங்கடா அவ? Ha ha.
உன் பேர் என்ன? பவிழம். என்ன ஜாதி? மா, அந்த பொண்ணு மலையாள பொண்ணு, இப்பதான் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கலாம். நீங்க அவளுக்கு? நான் உன்னிகிருஷ்ணன், என் குட்டியோட அச்சன் அப்பா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும். எங்கெல்லாம போயிட்டு வந்திருக்கா? திருஷ்டி கையிட்டு என்னடா விலகி நிக்கிற? இல்ல, கற்பூரம் காத்து நினைஞ்சிரான். அதான் நீ உள்ள போ. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை, இங்கே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும்? கஷ்டமா? இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்க தான். இருந்தாலும் சமையல் கட்டல, நானும் கூட மாட ஒத்தாசை இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போறாங்களே! நீ அவன் சம்சாரம் நான் சொல்லிடவா? என்ன எந்த ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். அம்மா. என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு, உனக்கு உதவி இருக்கட்டும்னு கூட்டு வந்தேன். அந்த பொண்ண உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா? அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. அம்மா, நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம், அதனால எதனா என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் போட்ட கோமானி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ போடுற வேஷம் கோமானித்தனமா இடக்கூடாது. அதான் நீங்க ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டைம் அமைஞ்சிட வச்சுக்க, எல்லா உண்மையும் சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஒரு நம்பிக்கைதான். அது சரி, அவளும் பணக்காரம் மேனும் மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து பத்து பாத்திரம் தேச்சு வேலைக்காரியா இருக்கணும் ஜாதகத்துல இருக்க. ஆனா உன் ஜாதகம் மேன கிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க. ஆமாயா, அந்த அளவு நுழைவட்ட திடுதிப்புன்னு அலுவலகம் நிப்பான். நீங்க எம்பி யாரு? சின்ன பண்ணி சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலயும் என்ன வரவேற்குது. அடிக்கிற கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன், இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளம் குடு. ஆனி, என்னடா சுபத்துல குடையற? இல்ல, ஆனி எனக்கு யாரு இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதான். இல்ல பவளம், ஆனி எப்படி குடு? மூஞ்சிய மோகர கட்டையும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையன் ஏன் கூப்பிடுறேன்? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புனு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. என்ன வேலை இது? போய் அவள. ஏமா, இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்கட்டுல படுக்க வச்சு யாராவது சிலுவிஷம் பண்ணாலும் வச்சுக்கா. இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா, நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான், அதுக்கு பாஷை தேவையில்லை. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம், பார்த்து நடத்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. Thank you.
நான் தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன தப்பு செய்யல? நீங்க அத்தை பண்ணி வாங்கிச்சு உங்களையே திருக்கோ. പിന്നെ நான் இல்ல குழப்பம் செய்தது. கவிதா கூட நல்ல பொண்ணுதான். என்னமோ தெரியல அவன் மனசுல ஒட்டவே இல்ல. சின்ன வயசுல ரெண்டு பேரும் ஒண்ணாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்ன நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டணான்ற சந்தேகம் தான். சரி நீ போய் தூங்கு. நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சுக்கேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்னை நினைச்சு தலானி கட்டி பிடிச்சு பட்டுக்க. ஆந்தைங்க தான் வந்துட்டு போகுது. கதை சாதிக்க.
அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு, அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு
கேரளாவில எல்லா அட்ரஸும் அச்சுப்படி உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி சரி கிளம்பு, இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன், கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா என்னடே வேலைக்காரிய கூட்டிட்டு வந்தேன். வீட்டுல வச்சிருந்த இடியாப்ப மாவை எடுத்து கோலமா போடுற, அருவ இருக்கா உனக்கு? உனக்கு பாஷையும் புரியாது, போடி போடி உள்ள. என்னம்மா நீ, பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறிய? ஒருவேளை கேரளாவில இடியாப்ப மாவுலதான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது, பாராட்டாம திட்டுறிய. நானும் கவனிச்சுட்டுதான் இருக்கேன், வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவளை சொல்லல, உங்களை சொல்ற, வாய் உள்ள போங்க. என்ன என்ன விஷயம்? நீ ஏதாவது சொன்னியா? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணு கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோபமா இருக்காங்க, உன்ன வேற கூப்பிட்டாங்க, என்கிட்ட ஒரு துடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேக்குறதுக்கு நியாயம் இல்லையே, அப்பா கிட்ட தான் துடப்பம் இருக்கும், அவரு தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணு கிட்ட கனவுலதான் பேசின மாதிரி. அம்மா அம்மா என்னோட க்ஷமிக்கணும், இது போல தப்பு நீ ஏன் செய்யல? நீ தப்பு பண்ண நான் தீட்டினேன், அவ்வளவுதான். ஏன்ற அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு, சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாமா மன்னிக்கணும். இடியாப்பா மாவை எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி ஏன் வந்தது வாங்கி இருக்க? இப்பதான் 300 ரூபாய் பத்திரம் உனக்கு. தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்தவன் லெட்டர் இப்படி திருப்பி திரும்ப படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கிய, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியது. 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான் தான். பிரிச்சு அழகா எச்சப்பட்டு ஒட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன் முட்டை இடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும், நீ எல்லாம் ஒண்ணு சொல்லணும். கருத்துற கதை போயா? ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்துருக்கு. என்ன லெட்டரா? எங்க அச்சனை சுகம் இல்லையே. திருச்சி பார்த்தாலும் தெரியும் உயிரோடு கரை செத்துட்டாரான்னு. சிங்கர் நாராயண்ல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்க நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிரோடு இருப்பது எங்க தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி பலர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். ஆறாம் சாந்தி. சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆக்கிற முகூர்த்தம். இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவல்ல அங்கதான். நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. மாட்டு தொழுவம் மே பாலாங்க பாக்கல. சிரிக்காத, ஏசுநாதர் மாட்டு தொழுவம் பிறந்திருக்காரு. மறந்துடாத, 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன். என்ன சாணம் கொஞ்சம் நாரம் சென்ட் போட்டு வந்துரு, தூங்கிடாத. என் படுக்க உனக்கு சாப்பாடா? என் ஹஸ்பண்ட் கிட்ட போ, என் ஒய்ஃப் வரப்போ. அப்ப போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா அம்மே அப்பா அப்பே அப்பான்னா அச்சா, அக்கா சேச்சி தங்கச்சி சீச்சி அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரி ஆனாலும் நீ எனக்கு பிரியமான பெண்.
பணிக்காரியானாலும் நீ என்ன போகணும் அல்லி பணிக்காரி பிரேமம்மே ஞான் என்னை பவளக்குண்ணோ பிரேமிக்குண்ணோ பணிக்காரியானாலும் நீ என்ன மோனவள்ளி கடலின் அக்கற போனோரே காணாம் பொன்னின போனோரே போய் வரும் போல் எந்த கொண்டு வரும் இவ ஏன் இன்னும் வரல இவனுக்கு ரொம்ப வேலை கிடையாது ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது சச்சா அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல பாரு நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது மலையாளம் வேறையா அம்மா நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அப்படியா இன்னும் நான் சொல்லவே இல்லை அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே அம்மா உதவாக்குறேன் புறம்போக்கு உன்னதியாவுண்டா அப்படி நீங்க என்ன திட்டுவீங்களே அத மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன் முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது பிரிய சகி ராத்திரிகள் நினைக்க வேண்டி இதோ இவட வர ஆருண்டு இவட சோதிக்கான் கொச்சு கொச்சு தெற்றுகள் சத்திரத்தில் ஒரு ராத்திரி மழை குழுகிறது அம்மே மாமனாரின் இன்பவெறி அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி சபாஷ் சபாஷ் ரொம்ப நல்லா பேசுற கண்ணா நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் அங்க போறேன் என்னம்மா இங்க வா கண்ணா எங்க இப்படி காட்டு என்னம்மா அப்படியே வலிக்கணும் யார் பொழச்சு அம்மா இல்லம்மா நீ கதவு மூடிட்டு படு தூக்கம் வருது முதல் நாள தூக்கிட்டு அப்ப நம்ம பேரே கெட்டு வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சி நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்மா பெரிய பாண்டி இங்க வா என்னம்மா காலையில வயலுக்கு ஏறு அடிக்கணும் ராத்திரி நேரத்துல மாத்திரம் ஒன்னும் தேட வேண்டாம் சீ போய் படுங்க சீ போய் படு போய் படு இங்க யாரும் இல்லையாப்பா ஏன்பா அது கண்ணி
ஃபாண்ட் ஏன்டா நுழைய முடியாதுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு கஷ்டப்படுற அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும் அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும் இதோட வெளியே போயிடாத நாய் துரத்தும் அம்மா இது எப்படி இருக்கு ஸ்டைலா இருக்கா இப்பவே சின்ன பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும் என்ன பிரச்சனை நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்ன பாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான் இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நான் பொல்லாதவள் ஆயிடுவேன் ஆமா மாட்டு தொழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா எப்போ உங்க வீட்டுல எவ்வளவு செல்ல போனா ராஜாஜி மாதிரி இருந்த இங்க வந்து வேலைக்காரியா இருந்துட்டு கையில காப்பு காய்ச்சிருக்குமா நீங்க கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க முடியுது அதுவே எனக்கு வளரே சந்தோஷம் மதுரைக்கு டிரான்ஸ்பர் அப்ளை பண்ணிருக்கேன் அது கிடைச்ச உடனே இந்த சனி எல்லாம் விட்டு நேரா போறோம் ஜாலியா இருக்கிறோம் போன வேகத்துல ரெண்டு குட்டி போறோம் குட்டியோ அப்படி சொன்னாதான உங்க மலையாளத்துல புரியுது ஆமா நேத்தே வரல இன்னும் ராத்திரி ஏன் கதவு திறந்தப்போ நிறைய கூர்க்காக்கள் கூர்க்காவா உங்க அச்சனை சேட்ட மாறியும் எங்க அப்பனுமா அந்தாலத்தை கொடுத்தாரா நேத்து ராத்திரி தங்கப்பாண்டி தந்தோம் தங்கப்பாண்டி குரங்கு பண்ணி வீட்டுல அப்ப என்ன எல்லாம் ராட்சம் ஆயிட்டாங்க வச்சுக்க தாலி விடுத்துல நமத்துமா டாக்ஸ் எதுவும் கிடையாதா இதான் மிச்சம் சதி சதி இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியதில்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க வேலைக்காரியா அவன் தேவன் சமையல் கட்டு தேவன் அவன் நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா உண்மையை சொல்லி யசோதா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா யசோதா நான் சொன்னா நீ எதையும் செய்விய இந்த தண்ணியில குதி குதிக்கவா குதி இங்க யாராவது வருவாங்களா யாரும் வரமாட்டாங்க குதி யோ என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தாரு எனக்கு எழுதி தெரியா கண்டிப்பா எழுதி தரையா சோதா ஆனா எங்களுக்குலாம் காலையில காலையில ஒரு நாலஞ்சு தும்பு தண்ணி அனுப்பிச்சிரு நீங்களும் வாங்க குளிங்க வாங்க குதிங்க யசோதை உங்களை விட நான் அதிக நேரம் மூழ்கி இருப்பேன் அப்படி நீ தண்ணியில என்ன விட அதிக நேரம் மூழ்கிண்டா ஒன்னே நான் கட்டிக்கிறேன் பொய்யில்லையே தண்ணி சட்டை தண்ணியில வச்சே கட்டிக்கிறேன் ஒன்னு ரெண்டு தெரியும் தெரியாத கண்ட கழுதைகளை கட்டிட்டு வந்துட்டா ஒத்துக்குவேன் நினைக்கிறீங்களா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் அண்ணன் ஒருத்தர் வருவான் உன்னை கேரளா கூட்டு போறேன் சொல்லுவான் எல்லாம் என் செட்டப் ஒண்ணும் பயந்துடாத இந்த கொல்லுக்கு போனோம் சொர்க்கத்துக்கே போக போறோம் அவளா வெக்க புடிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறியா பாவம் புடுங்குற கை புண்ணா இருக்குமே நீ விடு நான் புடுங்குறேன் நான் புடுங்காதா மாமா இது எனக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா நல்லா நெல்லு மாமா அத்த விளக்கேத்து சொன்னாங்க கோடு சொன்னா சொல்றேன் விளக்குக்கு திரி போடணுமே மாமா திரிச்சு போட வேண்டியதானே எனக்கு திரிய திரிக்க தெரியாது மாமா
பயப்படாத உன்னை ஒண்ணு நான் கடிச்சு தின்னிட மாட்டேன் வேகமா வா அண்ணா கேளு வா வா ஏய் உன்னை அந்த பக்கம் தான் வர சொன்னேன் இந்த பக்கம் வர நீ அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க சார் அதனால தான் இந்த பக்கம் வந்தேன் உங்ககிட்டலாம் சவகாசம் வச்சும் பாரு எனக்கு இது வேணும் என்ன வேணும் இந்த பணத்தோட நம்ம பந்து சேர்ந்து போச்சு இது ஒண்ணும் தங்கமலை ரகசியம் இல்ல எல்லாத்தையும் சொல்லலாம் எனக்கு ஒன்னும் பயம் இல்ல போட கேட்டேன் எப்படி யாரு அதான கேட்டேன் திக்குனுச்சு அடுத்த ரேவதி நட்சத்திரம் வளர்ந்து போய் வரதுக்குள்ள நம்ம ஒண்ணு சேர்ந்துலாமா
அச்சன் கதவு போட்டு போய் நம்மள எங்க புறத்து போவோம் எதுக்கு புறத்து போனோம் பைப்பெல்லாம் பார்த்து கந்து வந்துருக்காரு தள்ளி போன நம்ம சாந்தி முகூர்த்தம் முடிக்க இதை விட அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது ஐயா இது எந்த பாஷையில புரிய வைக்கிறது ஓகே இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்ல ஆரம்பிக்கிறேன் யஜமானே சரீரத்தின் சுகமானோ எந்தா என் மகள் பவளத்தை பார்த்து வளர நாளாய் அதான வேதனை முதலாளி சரீரம் நன்றாய் சூட்சிக்கணும் ஞா நாளை சக்கலோடுமாய்ட்டு தமிழ்நாட்டிலேக்கு போகும் எடோ நீ தமிழ்நாட்டுக்கு போறியா அதே அப்போ என் மகள் பவளத்தை போய் பாரு சேட்டா நம்ம மூக்கு நேந்திர வெள்ளி இஷ்டமான ஒரு கொலை கொடுத்தாய்க்கா எந்த ஒரு கொலை பத்து கொலை கொடுத்தனுப்பு எடோ நேந்திரம்பழம் மாம்பழம் சக்கப்பழம் எல்லாம் கொண்டு போய் கொடு பின்ன लारी அடேங்கப்பா எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்கா என்ன இப்படி பெய்ய நேரத்துல வெண்டைக்கா தோட்டத்துல வேத்து மனுஷ இல்லாத நேரத்துல விடல பொண்ண பார்க்க ஒரு ஆம்பளை வந்திருக்கான்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் புரியல வீட்டுல கிடக்குதே மூதேவி அதான் என் பொண்டாட்டி கிழவி அவளோட இம்ச தாங்க முடியல நீயும் நானும் தனியா சந்திச்சு பேச விடவே மாட்டேங்கிறா அதனாலதான் உன்னை தேடிக்கிட்டு தோட்டத்துக்கே வந்துட்டேன் எதுக்கா கைய நீட்டு பாவம் வெண்டைக்கா மாதிரி எவ்வளவு அழகா இருக்குது விரல் என் மனசு கேட்கல அதனால ஆசையா தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு கொண்டாந்து இருக்கிறேன் நீட்டு மாட்டுறேன் நீட்டு அட நீட்டு அடேங்கப்பா நீ என்ன நெருங்க ஆரம்பிச்சிட்ட எவனோ ஒரு பைய வரா நேரங்காலம் தெரியாம நான் வரேன் இனிமே அடிக்கடி இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வர்றேன் அருணாக்க இருக்கட்டால ஆறு மாசம் பொருத்தம் வாங்கி தருவான் உனக்கு அரப்போன்ல மோதிரமா இன்னைக்கு வைக்கிற வத்தியில மவன பத்திக்கு நெறிய போற பாரு நீ ஆராடா அவன் என்ன இத்திர பிரியமாய் விளிக்கிறதா நீங்க லாரி மாமாவா மாப்பிளே நிஜமா மாமாவா எந்த மாப்பிளே 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 வாங்க டேங்க் ஃபுல் பண்ணும்னா எவ்வளவு லிட்டர் தேவைப்படும் 250 லிட்டர் தாங்கும் அம்மாடி 250 லிட்டர் வண்டி பாமேல போறாலே அத்தனை லிட்டர் இட்டாலே ஓடு நான் இந்த டேங்க பத்தி கேட்ட மாமா ஆ டேங்க போறது நம்ம ஊர் சர்க்க அப்படியே நாரி ரவுண்ட் பிடிக்கும் இதுவே அஞ்சாவது ரவுண்ட் ஆச்சே ஆ எത്ര ஸ்டடியா இருக்கணும் அப்ப பவளம் வீட்டில இல்ல சர்க்க ஒரு கொல்ல நினைக்கிறேன் ஏமாமா நான் அப்பவே சொல்லிட்டேன்ல பவளம் திருவாக்கு போயிருக்கானே மறுபடியும் கேட்டிருக்கேன் இந்த சைட்டை ஏத்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க எப்படி கடவுள் நம்ம பக்கமா இருக்கிறது கவலையே படாத எனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விஷயம் யாருக்கு தெரியப்படுறது இல்ல உங்க லாரி மாமால அந்த ஆள் வந்தாரு அவரை வழியிலேயே ஸ்டாப் பண்ணி ஃபுல்லா
தொப்பு நிறைய குடிக்க வச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிட்டேன். அதனால மனுஷனா மொடா குடிய அவன் குடிச்சதுக்கு ஒண்ணு பாம்பாய் போனோம் இல்ல ஸ்ட்ரைட்டா பரல வந்தான். அய்யோ சாரையும் குடிச்சு லாரி மாமா நேரம் பாம்பேக்கு போயில இங்கோட்டு வந்து இங்கோட்டு வந்து என்ன கைய பிடிச்சு அழுது പിന്നെ അമ്മയും കണ്ടിച്ച് അത് മാത്രല്ല എന്നെ കണ്ട് വേലക്കാരനെ തെരഞ്ഞു പിന്നെ ഒന്നും പറയാതെ അഴുതിട്ട് പണി അടിച്ചു എന്നമ്മാ നീ പണി അടിച്ചു മാട് അടിച്ചെന്ന് പുറിയ മുടിയാ ചൊല്ല യാ പണി അടിച്ചത് അവർക്ക് അവർക്ക് അമ്മ ഉള്ള വേഗം വിളിച്ചു വരൂ எங்க பண்ணி எங்க பண்ணி யார பண்ணி அடிச்சது இந்த வீட்ல உங்களை தவிர வேற ஏது பண்ணி இவனுக்கு தான் ஜொரம் அடிக்குது ஜொரமா பண்ணி அடிக்குதுன்னு சொன்னால ஓஹோ மலையாளத்துல பண்ணி அடிக்க தமிழ்ல ஜொரம் அடிக்குதா இப்ப பையனுக்கு வெப்பநிலை எப்படி இருக்குது ரொம்ப சூடா இருக்குங்க இதுக்கு மேல மறைக்க விரும்பல அவளோ நான் தொட்டு தாலி கட்டன பொண்ணு ஆமாமா கேரளால ஒரு பஞ்சாயத்துல 3 மாசம் முன்ன தாலி கட்டன என்னடா சொன்ன சொல்லடி
நான் ஃப்ரெண்ட் மாதிரி கேக்குறேன். ஆடிப்பட்டி செத்துறேன். யார் காரணம் சொல்ல? சொல்லேண்டி, சொல்ல. இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? யாரா இருந்தாலும் சொல்ல. அவனை வெட்டி போட்டுறேன்.
விதி ஞான் ரெண்டு தெற்று செய்து
அல்ல எங்க ரெண்டு பேருக்கும் அவட சுந்தரியாயிட்டு ஒரு பெண்குட்டியை கல்யாணம் கழிக்கான வேண்டி